வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் நஷ்டத்தில் திணறி வரும் நிலையில் எரிக்சன் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 1550 கோடி ரூபாய் வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக அந்த நிறுவனம் மீது வழக்கு தொடரப்பட்டது. பின்னர் நீதிமன்றம் மூலம் செட்டில்மெண்ட் தீர்வு காணப்பட்டு 550 கோடி ரூபாய் பெற்றுக்கொள்ள எரிக்சன் சம்மதித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அந்த தொகையை ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அனில் அம்பானி அந்த தொகையை வழங்கவில்லை. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தை அணுகியது எரிக்சன் நிறுவனம். நீதிமன்ற உத்தரவுப்படி சட்ட விதிகளை மதிக்கவில்லை என்று எரிக்சன் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் ஆண்டுக்கு 12% வட்டியுடன் நிலுவைத் தொகையை எரிக்சன் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் குறிப்பிட்ட தேதி கடந்தும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் அதிபர் அனில் அம்பானி அந்த தொகையை எரிக்சன் நிறுவனத்திற்கு வழங்கவில்லை. இதையடுத்து எரிக்சன் நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 12ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அனில் அம்பானி நேரில் ஆஜரானார். மேலும் அவரது சார்பில் 118 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் இவ்வழக்கில் அனில் அம்பானி மற்றும் அந்த நிறுவனத்தின் 2 இயக்குநர்களையும் குற்றவாளிகள் என அறிவித்தது. அத்துடன் அனில் அம்பானி மற்றும் 2 இயக்குநர்களும் இன்னும் 4 வாரங்களுக்குள் எரிக்சன் நிறுவனத்திற்கு ரூபாய் 453 கோடியை செலுத்த வேண்டும். தவறினால் 3 மாத சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. இது தவிர 3 பேருக்கும் தலா 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதத் தொகையை 1 மாதத்திற்குள் செலுத்தாவிட்டால் 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பில் கூறியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.